FTS சேனல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியும் கேலிஸ் அரண்மனையை பற்றி தான். கடந்த காணொளியில் நாங்கள் கேலிஸ் அரண்மனையை பற்றியும் வில்லியம் கேலி ஸ்மித் அவரை பற்றியும் வரலாற்று பூர்வமான விஷயங்களை தெளிவாக உங்களோடு பகிர்ந்து கொண்டோம். பலர் எங்களுக்கு தொடர்பு கொண்டு அதனை பற்றி கொஞ்சம் எங்களுக்கு சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்கும் பொழுது இந்த காணொளியை காண்பிக்க உள்ளோம். கேலிஸ் காசல், அதாவது பேராக் மாநிலம் ஹிந்தா மாவட்டம் பத்துகாஜா என்னும் இடத்தில் ராயா ஆற்றங்கரை, அந்த ஆற்றங்கரை ஓரத்தில்தான் கேலிஸ் மாளிகையும் அமைக்க பெற்றுள்ளது. இந்த பாலம் பார்த்திங்கன்னா அந்த ராயா ஆற்றின் மேல் கட்டப்பட்டுள்ளது. அதன் மேலே நம்ம நடந்து செல்கிறோம். இயற்கை இடதுபுறம் வலதுபுறம் பார்த்திங்கன்னா இயற்கை அழகு அப்படி தான் அங்கே இருக்கும். போகும் முன்பு இடதுபுறத்தில் ஒரு வலை கம்பி வைக்கப்பட்டுள்ளது. இந்த லவ் லாக்கை வந்து சுற்றி யார் நிற்கிறாங்கன்னா காதல் ஜோடிகள் தான். அவர்கள் வரும் நுழைவாயிலேயே வந்து இந்த பூட்டையும் சாவியையும் வாங்கி கொண்டு வருகிறார்கள். உள்ளே அந்த பூட்டின் மேல் தங்களது பெயர்களை வடிவமாக எழுதி அந்த ஒரு இடத்தில் கம்பியில் ஒரு இடத்துல பூட்டை மாட்டுறாங்க. நான் முன்பே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இந்த கேலிஸ் அரண்மனை மலேசியாவின் தாஜ்மஹல் என்று. அப்போது நீங்கள் பாருங்கள், இது சரிதானுங்களே. உள்ளே செல்வதற்கான கட்டணங்கள் மலேசியர்களுக்கு ரிங்கிட் மலேசியா 5, பெரியவர்களுக்கு சிறு குழந்தைகளுக்கு ரிங்கிட் மலேசியா 3 வசூல் செய்யப்படுகிறது. அதே போல் வெளிநாட்டவர்களுக்கு பெரியவர்களுக்கு ரிங்கிட் மலேசியா 10, குழந்தைகளுக்கு ரிங்கிட் மலேசியா 9 வசூல் செய்யப்படுகிறது. வாரத்தில் 7 இந்த கேலிஸ் காசல் உங்களுக்காக திறந்து வைக்கப்படுகிறது. நேரம் என்று பார்த்தால் காலை 9 முதல் மாலை 5:30 சென்று காணலாம். முதல் மாடியில் பள்ளி மாணவர்கள், பல்கலைக்கழக மாணவர்கள், இப்படி சுற்றுலாவாசிகள் எல்லாம் திரிந்த வண்ணம் இருக்கிறார்கள். சில பள்ளி மாணவர்களிடம் நானும் கேள்விகள் கேட்டேன், என்ன தாம்பா செய்கிறீங்க இங்கே வந்து ஆசிரியர்களோடு அப்படின்னு கேட்கும்போது தகவல்களை திரட்டி கொண்டு பள்ளிக்கு சென்ற பிறகு நாங்கள் ஒரு ப்ராஜெக்ட் செய்ய உள்ளோம் அப்படின்னு சொன்னாங்க. தகவல்களை பொறுமையாக ஆசிரியர்களோடு திரட்டி கொண்டிருந்தார்கள். வில்லியம் கேலி ஸ்மித் அவர் தம் முதல் வீடான கெலாஸ் ஹவுஸில் பயன்படுத்தின அத்தனை பொருள்களும், உதாரணத்திற்கு நாற்காலிகள், சோஃபா, அழகான சோஃபா, மேஜை, முகம் பார்க்கும் கண்ணாடி, கிராமபோன், இப்படி எல்லா பொருள்களும் அங்கே அழகாக அப்படியே வைத்துள்ளார்கள். அங்கேருந்து மேலே அந்த 4வது மாடியிலிருந்து மேலே, ஏன்னா சுற்று வந்து எந்த வேலியும் இல்லை, திறந்த வண்ணம் உள்ளது. சற்று பயமாக தான் இருந்தது. இதையெல்லாம் தாண்டி இந்த காதல் ஜோடிகள் அல்லது இந்த செல்ஃபி பிரியர்கள் எல்லாம் ஓடி ஓடி செல்ஃபி எடுக்கிறார்கள். அவர்கள் மனதில் கொஞ்சம் கூட பயம் இல்லையோ என்று நான் யோசித்தேன். உங்களுக்கு ஒரு விஷயம் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நீங்கள் இங்கு வரும் பொழுது இந்த 4வது மாடியில் உங்களுடைய பாதுகாப்பினை கண்டிப்பாக எண்ணத்தில் வைக்க வேண்டும். செல்ஃபி பிரியர்களாக இருந்தாலும் ஒரு கணம் உங்களுடைய பாதுகாப்பினை மனதில் வைத்து கொள்ளுங்கள். ஏனென்றால் இது விடப்பட்ட ஒரு கட்டிடம். வார்த்தையால் உங்களுக்கு நான் வர்ணிக்க முடியாது அப்படி ஒரு அழகு. சுற்றி அந்த 1000 ஏக்கர் நில பரப்பை நீங்கள் பார்க்கலாம். இயற்கை வளம் கொண்ட மரங்கள், செடிகள், கொடிகள், பச்சை பசேல் என்று மிகவும் அழகாக இருக்குதுங்க. இதனை நீங்கள் இங்கு வந்து அடைந்து பார்க்கும் பொழுதுதான் உங்களால் உணர முடியும். வெளியே வந்த பிறகு அந்த முதலில் படங்களை பதிவு செய்தோம் அல்லவா, அந்த படங்களை நீங்கள் விரும்பினால் கட்டணம் கொடுத்து வாங்கி கொள்ளலாம். கார் வைக்க இடம், சாப்பிடுவதற்கு நல்ல வசதிகள், பொது கழிவறை, உள்ளே சென்றால் அழகான வரலாற்று மிக்க விஷயங்கள், அழகான இயற்கை வளங்கள், காட்சிகள், இப்படி எல்லாவற்றையும் கண்டுகளித்து வெளியே வந்துவிட்டோம். இந்த காணொளியில் உங்களுக்கு தேவையான எல்லா வழிகாட்டியையும்
நீங்கள் வரும் முன்னே கேலிஸ் காசல், கேலிஸ் அரண்மனை அதனை பற்றி அழகாக உங்களுக்கு ஒரு முடிந்தவரை எனக்கு தெரிந்தவரை சொல்லிவிட்டேன். அடுத்து மற்றும் ஒரு காணொளியில் வரலாற்று அம்சமிக்க ஒரு அழகான இடத்திலிருந்து உங்களை காணும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.